என்னது நம்ம ஊர்ல 5 ரூபாய்க்கு சோறு போடுறாங்களா? உண்மையாவே சாப்பாடு 5 ரூபாய்ங்களா? சூட சூடா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா, எங்க ஊர் சின்ன சேலத்துல ஒரு பொது சேவை ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அது கேள்விப்பட்ட உடனே என்னது நம்ம ஊரில் இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி கார் எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டோம். அது என்ன நடக்குது, என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துடுவாங்க. முக்கியமாக வந்து ஒருத்தர் வந்து பொது சேவை செய்கிறாரு, அவருக்கு அம்மா இறந்துட்டாங்க. அம்மாவோட நினைவாக இதை செய்கிறாங்க. முக்கியமாக அதை தெரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்துருவோமா? என்னது நம்ம ஊர்ல 5 ரூபாய்க்கு சோறு போடுறாங்களா? எங்க செக் பண்ணி பாத்துருவோம். சாப்பாடு வேணுங்க. எவ்வளவு சாப்பாடு? 5 ரூபாயா? உண்மையாவே 5 ரூபாய். இந்த சாப்பாடு 5 ரூபாய் பாக்கலாங்களா? உண்மையாவே சாப்பாடு 5 ரூபாய்ங்களா? என்னால நம்பவே முடியல. 2022 தான் இருக்குமா இல்ல வேற ஏதோ ஒரு 5-6 வருஷம் முன்னாடி போயிட்டோமான்னு தெரியல. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கூட 5 ரூபாய்க்கெலாம் சாப்பாடு கிடைக்காது. இந்த சாப்பாடு 5 ரூபா ஊருக்காக கூட. இங்கே பாருங்கள், சாம்பார் இருக்குது. ஓ, நம்மளே எவ்வளோ வேணாலும் ரசம் இருக்குது. அன்லிமிட்டட் நம்மளே ஊற்றிக்கலாம். ஆமாம், அன்லிமிட்டட் சாம்பார் ரசம் கொடுக்குறாங்க. இந்த சாப்பாடு 5 ரூபாய்க்கு எங்கள் ஊரில் கிடைக்குது. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா சூட சூடாக இருக்குது. ஆஹா, செம்ம செம்ம செம்ம. எலுமிச்சப்பழம் ஊருகா. உண்மையாவே 5 ரூபாய்க்கு இந்த சாப்பாடு யாராலையும் கொடுக்க முடியாது. குழம்பு நீங்க அன்லிமிட்டட் ஒன்று, மூணாவது ரெண்டு குழம்பு போகுது. அடிச்சு நவுத்திரம் பாரு, சூடா இருக்கு. நல்லா சுட சுட இருக்கு. சுட சுட சுடத்தில் நம்மளால சாம்பாரை குடிச்சா கூட கண்டுக்க மாட்டாங்க. போகுது ஊசியில் கிடைக்குதுன்னு அதிகமாக சாப்பிடாதீங்க. இப்படி தான் அப்புறம் கஷ்டப்படணும். இது நமக்கு பத்தாது. அதனால் ஒரு 4 பிளேட் வாங்கிட்டு சைடிஸ் ஒன்று ரகசியமாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. 20 ரூபா தான் கொடுக்குறேன். ஓகே, இன்னொரு 4 பிளேட் வாங்கிட்டு வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா அவங்க வெஜ்ஜு தான் கொடுக்குறாங்க. அதனால் அதை நம்ம நான்வெஜ் ஆக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் வேறு தட்டில் மாற்றுறேன். எதுக்காகன்னு சொல்லி சொல்கிறேன். சிக்கன் பீஸு. ஆ, பெப்பர் சிக்கன் கிரேவி இருக்குது. இதை பற்றி சாப்பிடுவோம். அப்போ அவங்க சாம்பார், அவங்க சாம்பார் நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் நமக்கு நான்வெஜ் கொஞ்சம் தொட்டால் தான் நல்லாயிருக்கும். அது சாப்பிட்டேன் நாங்கள். சூப் சத்தியமாக டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. 5 ரூபாய்க்கு இதெல்லாம் யாராலையும் கொடுக்க முடியாது. இது 50 ரூபா சாப்பாடா? இவ்வளோண்டு குழம்பு ஊற்றுறதுக்கு 50 ரூபா. ஏன்னா ஏன்னா 60 வரைக்கும் குழம்புக்கு நான் தான் பில் பே பண்ணேன். அது எவ்வளோன்னு எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். அப்பா, சுடுது நல்லா. சோறு நல்லா சூடாகவே கொடுக்குறாங்க. அதுதான் பெனிஃபிட்டு. 5 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறாங்கன்னதும் நான் வந்து இந்த அளவுக்கு சாப்பாடு தரம் வந்து இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. ரேஷன் அரிசி அந்த மாதிரி போடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனால் அரிசி பாருங்கள், உண்மையாகவே ரொம்ப ஒரு நல்ல ஒரு தரமான அரிசி தான். இது வந்து அவங்க அம்மாவோட நினைவாக அவங்க பண்ணுறதா சொல்லி சொன்னாங்க. அவருக்கு வந்து அம்மா இல்லையாம். அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். எனக்கும் அம்மா இல்லை. இதேமாரி நானும் பின்னாடி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நல்லா இருக்கையா? எவ்வளோ சுனாமி வந்தாலும் உனக்கு ஒன்றும் ஆகாதுங்கய்யா. இன்னும் வீடியோவே போடல, அதுக்குள்ள திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, தண்ணி கூட இந்த காலத்தில் 5 ரூபாய்க்கு கிடைக்க மாட்டேது. அதை தான் யோசிச்சேன். இந்த இந்த தண்ணி எவ்வளோ கிடைச்சு? 20 ரூபா. இந்த தண்ணி, இந்த மொத்த சாப்பாடு 20 ரூபா. நான் வந்து தண்ணியை வந்து இதேமாரி கம்மி விலைக்கு கொடுக்க போகிறேன். அவர் வந்து அம்மா நினைவா அது பண்ணார்ல, நானும் அம்மா நினைவா தண்ணி கம்மி விலைக்கு கொடுக்க போகிறேன். அதான் எப்போ தான் தெரியல. வாட்டர் அது எப்போ தான் தெரியல.
நல்லா காரமாக இருக்குது. ஒரு மூணு பிளேட் வந்து சிக்கன் கிரேவிலே சாப்பிட்டேன். இது ஒரு ஒரு பிளேட் தான் இருக்குது. இது வந்து ரசத்தில் சாப்பிட்லாம், ரசம் நம்ம இன்னும் டேஸ்ட் பண்ணலல்ல. நீங்க மைக்கெல்லாம் இருக்கு. நம்ம சேனல்ல வந்து ஒருத்தர் புதுசா ஜாயின் பண்ணியிருக்காரு, நம்ம எடிட்டர். வாங்க சார். அவர் வெங்கடேஷ், அவர் பேரு. வெல்கம். இவர் தான் வெங்கடேஷ், நம்ம சேனலோட நியூ எடிட்டர். ரசம் வாங்கிட்டு வாங்க வெங்கடேஷ், ப்ளீஸ். இது வந்து ஒரு ரெக்வஸ்டா தான் கேட்கறேன், தப்பா நினைச்சிக்கூடாது. ஓகே, தப்பா நினைச்சிக்க மாட்டாப்ல. இவர் மைக்கெல்லாம் வச்சிருக்காரு, அதனால இப்ப இவர் ஏன்ச்சாருனா எல்லாத்தையும் கழட்டணும். ஆமா, அப்படியே சாப்பிட்றலாம். நன்றி, நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. ஆஹா, சூடாக இருக்குங்க. அதாங்க அப்பா, நல்லா சூடாகவே இருக்கு. அடுப்புல வச்சுருக்காங்களா? இங்கே முக்கியமான ஒரு ஐட்டத்தை காணும். இருக்கு. இது வந்து என்ன எப்படி குடிக்கணும்? நான் எவ்வளோ வேணும் எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் தொத்துக்கிறது வச்சுக்கிறேன். ஓகே, இன்னைக்கு சாப்பாடு சிறப்பாக முடிஞ்சது. உண்மையாகவே இது இது அஞ்சாவது பிளேட்டுன்னு நினைக்கிறேன். இந்த பிளேட்டு வந்து எனக்கு போதும், அதாவது இந்த பிளேட்டோட எனக்கு போதுன்ற மாதிரி வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு ஓரளவுக்கு. நல்லாவே பரவாயில்ல. 25 ரூபாய்க்கு, அதான் உங்களுடைய கெப்பாசிட்டிக்கே 25 ரூபா. என்னாலே 25 ரூபாய்க்கு சாப்பிட முடியுதுன்னா நீங்களாம் 10 ரூபாய்க்கே தாராளமாக சாப்பிடலாம். 10 ரூபாய்க்கு சாப்பிட்டாலே நல்லா வயிறு ஃபுல்லாகிடும். கண்டிப்பாக நல்லா சாப்பிட்றவங்களே 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா போதும். கண்டிப்பாக போதும், அருமையாக இருக்குது. ஓகே, இன்னைக்கு தரமாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. வெறும் 25 ரூபாய்க்கு சாப்பாடு மட்டும்தான், மற்ற ஐட்டம்லாம் இன்னும் விலை அதிகம். அதான் பார்த்தீங்கன்னாக்கா 400 ரூபாய்ச்சிங்க இந்த சிக்கன் கிரேவியும் சிக்கன் 65, அவ்வளோதான். இதுக்கே 400 ரூபாய்ச்சு. ஆனால் வெறும் 25 ரூபாயில் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. எங்கேயாவது நடக்குமா? எங்கள் ஊர் சின்ன சேலத்தெல்லாம் நடக்கும். அதாவது உங்கள் வயிற்றுக்கு 25 ரூபா, அதை மென்ஷன் பண்ணுங்க. ஆமோ, பார்த்தீங்களா? நான் மறந்தாலும் நீங்கள் மறந்துடாதீங்க. வெறும் 5 ரூபாய்க்கு சாப்பாடு, சாம்பார், ரசம், ஊறுகாய் எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரே இடம், ஆணையப்பா உலகம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாக்கா நீங்களும் இங்கே வந்து பாருங்கள். லொக்கேஷன் கூட நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். சின்னசேலத்தில் இருக்கவங்களாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இது வருது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் மட்டும் வரும். நீங்கள் வந்து ஒரு நாள் இதை வந்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா மதியம் மட்டும்தான், அதுவும் இல்லாமல் பார்சலும் கிடையாது. இங்கே வந்து ஸ்கூல் பசங்க, வெளியே இங்கே வேலைக்கு சுற்றிலும் வேலைக்கு போகிறவங்க, இந்த கார்பெண்டர் அப்படி இப்படின்னு சொல்லி வேலைக்கு போகிறாங்கல்ல, எலக்ட்ரிஷியன் அந்தமாரி வேலைக்கு போகிறவங்கலாம் வந்து மதியம் இங்கே சாப்பிட்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்தமாரி வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரிலாம் கடை இருக்குது தமிழ்நாட்டில், 2022 இப்படிலாம் கடை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதேமாரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. செம்மையாக கமெண்ட் பண்ணுங்கள்.